வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம கோவக்காய் சின்ன வெங்காயம் வச்சுட்டு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பிரியாணி, கீ ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன், கிட்டத்தட்ட நான்வெஜ் கிரேவி மாதிரி இருக்கும். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூடவே நான் வீடியோ எடுக்கிறப்ப பிஹைண்ட் த சீன்ஸுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ வீடியோவோட லாஸ்ட்டில் அந்த கிளிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 15 கோவக்காவை இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 1 கப் அளவு வெங்காயம் கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும், அதையும் தோல் உரித்து எடுத்துருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, இதை வந்து மிக்சியில் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். நிலக்கடலை 1/2 கப்பு வறுத்து அதையுமே மிக்சியில் பொடிச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் குறக்குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கிட்டாலும் போதும். இப்போ அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு ஓமப்பொடி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பொடிச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி குறகுறப்பாக பொடிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் ஓமப்பொடி இல்லை அப்படின்னா கடலை மாவை நல்லா வெறும் வானலில் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது போக தாளிக்கிறதுக்கு ஜீரகம், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் தேவைப்படும். கொஞ்சமாக ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு 10 கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். பெருங்காயம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் லாஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு. ஜீரகத்தூள், வறுத்து பொடித்த ஜீரகத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயி சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இதில் வந்து முதல்ல முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் இது ஆப்ஷனல். உங்கள்கிட்ட இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இது கிட்டத்தட்ட நம்ம பிரியாணி கிரேவிலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இதெல்லாம் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா வெங்காயம், குட்டி குட்டியாக பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம்னா நம்ம கோவக்காய் சேர்க்காமல் வெறும் வெங்காயம் சேர்த்தே கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே கூட ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்ப கோல்டன் கலர்லாம் ஆக வேண்டாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை போகிற தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம கோவக்காய் கீறி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதே மாதிரி கோவக்காவும் கொஞ்சம் நல்லா வெந்துடணும். அந்த அளவுக்கு அதையும் கூட இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஜீரகம் தாளிச்சிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நீங்கள் தனியாக அரைக்கிறதா இருந்தால் அரைக்கிறப்ப இது கூட பச்சை மிளகா கூட 2 சேர்த்து அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இதோட பச்சை வாசனை போகட்டும். இதில் இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா வறுத்த எள்ளு, அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் இப்போ வதக்க வேண்டாம், ஜஸ்ட்டு அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பச்சை மிளகா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஜஸ்ட்டு கலந்துட்டு மூடி போட்டுடலாம், இல்லைன்னா பயங்கரமாக தெரிக்கும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுற போகிறேன். நடு நடுவில் கிண்டி விட்டுறணும். பாருங்கள் தக்காளி வந்து கொஞ்சம் அதிலேருந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஓமப்பொடி சேர்க்குறதுனால அதில் உப்பு இருக்கும், பார்த்துட்டு சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து காஷ்மீரி ரெட் சில்லி தான் சேர்க்குறேன், அதனால் காரம் கம்மியாக இருக்குங்கிறனால ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நார்மல் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கரம் மசாலா சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன். இப்போது வறுத்து பொடித்த ஜீரகத்தூளும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த மசாலாவோட பச்சை மணம்லாம் போட்டோம். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுக்கணும் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம். இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நிலக்கடலை பொடி,
இந்த ஊமை பொடியெலாம் சேர்க்குறனால திக்காகிடும் கிரேவி. அதனால் முதல்ல கம்மியாக தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாகிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் தண்ணி சேர்க்க போகிறேன் நான். ஜார் அலசி ஊற்றின தண்ணி அது போக பாக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தலதலன்னு கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெயுமே கூட பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் இப்போது நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்த நிலக்கடலை, ஓமை பொடி பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது ஓமை பொடி இல்லைன்னா நீங்கள் கடலை மாவை நல்லா வறுத்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போது வறுத்த கோவக்காய், வறுத்த வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள் 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி கிஸ்மிஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போடாமையே திருப்பியும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா எண்ணெய் மிதந்து வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சிடணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சிடலாம் அடுப்பு, அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மல்லி இலை சேர்த்துடலாம். அந்த வீடியோ வந்து விடுபட்டு போச்சு. ஸோ இது சூப்பராக ஒரு பெங்காலி ஸ்டைல் மிஷ்டி புலாவ் கூட நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். அந்த ரெசிபி நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பிஹைண்ட் த சீன்ஸ். நான் சமைக்கிறப்போ இப்படி தான் இந்த குட்டீஸ் வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. காலையிலே இன்றைக்கி வீடியோ எடுத்துட்டேன். டேட், பாருங்கள் என் கிச்சன் எப்பயுமே நீட்டாலாம் இருக்காது. காலையில் இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட் அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் நான் ரெசிபி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த குட்டீஸ் வந்து உட்காந்துருந்தது. ஸோ எந்த வேலையுமே ஆகலை. கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே செய்கிறனால வாணி வந்து எல்லாம் கழுவி கொடுத்துருவாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு கிச்சன் பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த லஞ்சுக்கு மிஷ்டி புலாவ் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பண்ணுவேன். அந்த ரெசிபி நாளைக்கு ஷேர் பண்ணுறேன், கட்டாயமாக பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.